ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் க்ளூ கிராஃப்ட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 ரெண்டு விதமான கிராஃப்ட்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேட் க்ரீட்டிங் கார்டு தான், லேட் பர்த்டே க்ரீட்டிங் கார்டு. அதாவது நீங்கள் கிஃப்டே பண்ணலனாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே செம்ம க்யூட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மினி நோட்டும் இருக்குது, அதுவும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது நோட் பண்ணி வைக்கணும்னா. ஸோ வாங்க, லேட் பர்த்டே விஷஸ் கார்டு வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹாட் ஷேப்பர் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அந்த கர்வ்லேயும் அந்த கார்னருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். அண்ட் ஐ எம் ஸோ சாரி, இதில் நான் வந்துட்டு இந்த எப்படி டெக்கர் பண்ணேன்னு காமிக்கல. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி டெக்கர் பண்ணான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்து அந்த பார்டர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற டிசைன் போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதை வந்துட்டு எடுத்து நம்ம லைன் போட்டோம்ல, ஸோ அங்கே பேஸ்ட் பண்ணி அந்த லைனை இரேஸ் பண்ணிடணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹாட் ஷேப்புக்கு பார்டரில் வந்துட்டு பர்பிள் கலரில் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன், டாட் டாட்டாக கொடுத்துருக்கேன். பிகாஸ் வந்துட்டு பர்பிள் அண்ட் ரெட்டை தான் வந்துட்டு நான் அங்கே மெசேஜில் எழுதுனது. அண்ட் அதுக்கப்புறம் ரெட் கலரை வந்துட்டு அது கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்குடியே வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்டிக்கர் எடுத்து இது கார்னர் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு பொக்கே மாதிரி செஞ்சு அதுவும் உள்ள இந்த மெசேஜஸ்லாம் போட்டு இதை வந்துட்டு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தா கூட அது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதையும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு மினி நோட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் வித்தவுட் க்ளூ, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர் மெசேஜ் வந்துட்டு நோட் பண்ணோன்னா இந்த மினி நோட் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் அன்ரூல் ஷீட் ஆர் ரூல் ஷீட் இருந்தாலும் இதை வந்துட்டு பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது எழுதுனா தெரியணும். ஸோ அந்த மாதிரி லைட் கலர்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதோட ஆஃப் பேப்பரில் தான் வந்துட்டு நான் இந்த மினி நோட் பண்ணேன். ஸோ இன்னொரு ஆஃப் பேப்பர் இருக்கும்ல, ஸோ அந்த பேப்பர் எடுத்து இந்த மாதிரி லென்த் சைடாக எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம பிரிச்சுட்டா அங்கே வந்துட்டு லைன் லைனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டரில் ஒரு லைன், அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹரிசோண்டலாக ஒரு லைன் இருக்கும். அண்ட் வெர்டிக்கலாக வந்துட்டு 4 லைன் இருக்கும். 4 லைன் மீன்ஸ் ரைட் சைட் 4 லைன் அண்ட் லெஃப்ட் சைட் 4 லைன். இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன்ல, ஸோ அந்த சைட்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணணும்னா ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்மக்கிட்ட க்ளூ இல்லை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். சென்டரில் வந்துட்டு கட் பண்ணக்கூடாது. அண்ட் அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாகாக வந்துட்டு இந்த ஓப்பன் பேஸ்டாக இல்லாத இடத்துல வந்துட்டு ஜிக்ஸாகாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி விட்டால் பிரிஞ்சிடும்ல, ஸோ அதனால் ஒரு தின் பேப்பர் எடுத்து அண்ட் அதை 2 வந்துட்டு வெர்டிக்கலாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மினி நோட்டில் இந்த ஓப்பன் பேஸ்டாக இல்லாமல் இருக்குல்ல, ஏன்னா ஓப்பன் பேஸ்டாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு எடுத்து ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஓப்பன் பேஸ்டாக இல்லாத இடத்துல இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதை எடுத்து ஃபோல்ட் பண்ணி, இல்லை இந்த மாதிரி இல்லை, ஆப்போசிட் சைடில் வச்சு நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு சுற்றணும். இதோ இப்போ நான் சுற்றுவேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணிடணும். இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லென்த் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து இது உள்ளே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் உங்கள் நேம் எழுதிக்கலாம். என்ன வேணாலும் வந்துட்டு நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம். நான் டெக்கர் பண்ணது வந்துட்டு ஒரு ஐஸ் வந்துட்டு வச்சு டெக்கர் பண்ணேன். ஸோ அதுவே வந்துட்டு க்யூட்டாக இருந்தது. இதோ டெக்கர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மினி நோட் ரெடி. இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் மினி நோட். இதில் நீங்கள் வந்துட்டு எனி இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு வித்தவுட் க்ளூ கிராஃப்டில் பார்ட் 2 என்ன பார்த்துருக்கோன்னா லேட் பர்த்டே விஷஸ் கார்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மினி நோட் தான் பார்த்துருக்கோம். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பார்ட் 3 கண்டினியூ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பை.